அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அரசியலமைப்பு வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா? 154 கிளாஸ் 1. மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா? 154 கிளாஸ் 1. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போனா? நவம்பர் 1, 1986. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னைக்குனா? நவம்பர் 1, 1986. தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கி முதல்வர் யார்னா? எம்ஜி ராமச்சந்திரன். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்ட திருத்தம் எதுனா? 7வது சட்டத்திருத்தம். எந்த ஆண்டுனா? 1956. மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எதுனா? 77. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்னா? நீலம் சஞ்சீவி ரெட்டி. என்னன்னா, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்னா? நீலம் சஞ்சீவி ரெட்டி. குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்னா? எம் ஹிதயத்துல்லா. எந்த ஆண்டுனா? 1969. குடியரசுத் தலைவராக பணியாற்றி அதற்கப்புறம் உச்சநீதிமன்ற தலைமையாக இருந்தவர் யார்னா? எம் ஹிதயத்துல்லா. 1969. சட்ட மேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா? 6இல் 1 பங்கு. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்னா? 50 பேர். இதுனா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் எத்தனை நபர் முன்மொழினா? 50 பேர். குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவர் யார்னா? குடியரசுத் தலைவர். மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா? சட்டப்பிரிவு 100. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா? சட்டப்பிரிவு 100. காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்னா? மொராஜ் தேசாய். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார்னா? மொராஜ் தேசாய். லோக்சபாவில் மொத்தம் உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனைனா? 543. லோக்சபாவில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனைனா? 543. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு என்னைக்குனா? 1955. முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1955. இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்பட்ட முதல் மாநிலம் எதுனா? பஞ்சாப். 1951. இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எதுனா? பஞ்சாப். 1951. வெங்கட செல்லையா ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா? 2000. வெங்கட செல்லையா ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா? 2000. அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறிய யார்னா? அம்பேத்கர். அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியர் யார்னா? அம்பேத்கர். காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எப்போனா? 2003. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எப்போனா? 2003. அடுத்து வேணா, சட்டப்பேரவை 370 யாரால் எழுதப்பட்டது? கோபால்சாமி ஐயங்கார். சட்டப்பேரவை 370 யாரால் எழுதப்பட்டதுன்னா? கோபால்சாமி ஐயங்கார். ராஜமன்னர் குழு யாரால் அமைக்கப்பட்டது? டாக்டர் மு கருணாநிதி. ராஜமன்னர் குழு யாரால் அமைக்கப்பட்டதுன்னா? டாக்டர் மு கருணாநிதி. சக்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்னா? திருமதி இந்திரா காந்தி. சக்காரிய கமிஷன் அமைத்த பிரதமர் யார்னா? திருமதி இந்திரா காந்தி. ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனைனா? 6. ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனைனா? 6. உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது வந்து 21. மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எதுனா? லோக் அதாலத். மக்கள் நீதிமன்றம்னா லோக் அதாலத். அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா? வி கே கிருஷ்ணமேனன். அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா? வி கே கிருஷ்ணமேனன். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இருக்கப்பட்டதுன்னா? 1997. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா? 1997. பாரதிய பிரவேசி தினம் என்றுனா? ஜனவரி 9. மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் எப்போனா? மார்ச் 10. கடற்படை தினம் டிசம்பர் 4. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுனா? கொல்கத்தா. எந்த ஆண்டுனா? 1862. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? கொல்கத்தா. நாட்டின் மிக பெரிய உயர்நீதிமன்றம்னா அலகாபாத். மிக பழமையான உயர்நீதிமன்றம்னா கொல்கத்தா. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எதுனா? அலகாபாத். முதல் லோக் அதாலத் எங்கே நடைபெற்றது? குஜராத். எந்த ஆண்டுனா? 1982. உயர்நீதிமன்றம் நீதி பெறாணை சட்டப்பிரிவு எதுனா?
சட்டப்பிரிவு 226. உயர்நீதிமன்ற நீதிப்பேராணை சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 226. பாசறைக்கு திரும்பும் நாள் என்று அனுசரிக்கப்படுதுன்னா ஜனவரி 29. சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் எப்போனா அக்டோபர் 2. இது வந்து 2007 கடைபிடிச்சிருக்காங்க. இந்திய அரசியல் நிலை சபை ஆலோசகர் யாருன்னா BN ராவ். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. நேருவோட குறிக்கோள் தீர்மானம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1947 ஜனவரி 22. விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் வந்து 2000. நகர்பாலிகா சட்டம் என்று அறியப்படுவது என்ன சட்டப்பிரிவுனா 74 சட்டத்திருத்தம். 3/2 முறையான கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தை பரிந்துரை செய்த கமிட்டி எதுனா பல்வந்த்ராய் கமிட்டி. மத்தியப்பட்டியில் உள்ள துறைகள் எண்ணிக்கை வந்து 97. மத்தியப்பட்டியில் உள்ள துறைகள் எண்ணிக்கைனா 97. மாநிலப்பட்டியில் உள்ள துறைகள் எண்ணிக்கை வந்து 66. பொது அல்லது ஒருங்கிணைந்தப்பட்டியில் உள்ள துறைகள் எத்தனைனா 47. மத்தியப்பட்டியில் எத்தனைனா 97 துறைகள், மாநிலப்பட்டியில் 66 துறைகள், பொதுப்பட்டியில் வந்து 47 துறைகள். இந்தி தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். விமானப்படை தினம் என்னைக்குனா 5 மே. விமானப்படை தினம் எப்போ 5 மே. அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுறது யாருன்னா மாதவன் நாயர். அக்னி ஏவுகணை தந்தை அழைக்கப்படுறது யாருன்னா மாதவன் நாயர். இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகள் ஆண்டாக அறிவித்ததுன்னா 1979. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எதுனா பகுதி 3. இந்திய அரசு தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்த ஆண்டு எப்போனா 1980. நண்பர்களே, இன்றைக்கி பாலிட்டிலேருந்து 50 கொஸ்டின் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மட்டும் சந்திப்போம்.